மெர்சல் திரைப்படம் பல சோதனைகளையும் தாண்டி தீபாவளிக்கு அக்டோபர் 18ஆம் தேதி ஒரு விருந்தா திரையரங்கல்ல ரிலீஸ் ஆக ரெடியாயிருக்கு. சென்சார் சர்டிபிகேட்டும் மெர்சல் படத்துக்கு வழங்கியிருக்காங்க. யூஎஸ் சர்டிபிகேட் பெற்றிருக்க மெர்சல் திரைப்படம் ரசிகர்கிட்ட பயங்கரமான வரவேற்பும் கொண்டாட்டத்திலையும் ஆக்கியிருக்கு. இளைய தளபதி விஜயா இருந்த நம்ம விஜய் அண்ணாவை தளபதி விஜயா ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக விஜய் சாருடைய ரசிகர்களும் மெர்சல் படத்துடைய ரசிகர்களும் ரொம்பவே ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பல திரையரங்கல்ல முன்பதிவு தொடங்கியிருக்கான். அனைத்து இடங்கள் மேலும் இந்தியாவிலேயே அதிக டிக்கெட் புக்கிங் செஞ்ச படமா மெர்சல் திரைப்படம் இருக்க போகுதுன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. கண்டிப்பா இதே மாதிரி வசூல்லையும் சாதனை படைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ விதைத்த வினையெல்லாம் நீ பற்று வைத்த நெருப்பொன்று கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் அறுக்க காத்திருக்கும். நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உனை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உனை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திரு. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உனை கேட்கும். குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவை. நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உனை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். காப்பி அடிக்க வேண்டியது நீ உன்னே 10 வயிற்றானே இருப்போன்றே, 10 வயிற்றானே இருப்போன்றே, 10 வயிற்றானே. தளபதிடா, தலடா, தளபதிடா.